ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான பன்னீர் கிரேவி தாங்க பார்க்க போறோம். சப்பாத்தி, பரோட்டா, நான் வெரைட்டிஸோட வச்சு சாப்பிட்றதுக்கு, புலாவ் வெரைட்டிஸோடவும், ஜீரா சம்பா ரைஸ் மாதிரி வெரைட்டிஸோடவும் வச்சு சாப்பிட ரொம்பவே அல்டிமேட்டா இருக்குங்க. டிஃப்ரெண்டான டேஸ்ட்லயும் இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. பன்னீர் கிரேவி செய்யறதுக்காக அடுப்புல பேன் வச்சிருக்கேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானோனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நல்ல நிறம் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம வந்து அரைக்க போறோம். அது வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர்ல வந்துச்சு. இப்ப வெளியே எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தை நல்ல கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு அரைச்சு சேர்த்தும் போது கிரேவி ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. இப்ப எல்லா வெங்காயத்தையுமே நான் வெளியே எடுத்துட்டேன். அதே ஆயில்ல ஒரு கட்டி பூண்டை உரிச்சு சேர்த்துக்கிறேன். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சிய கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆயிலையே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்ப பூண்டும் இஞ்சியும் நல்லா வதங்கிருச்சு, அதையும் வெளியே எடுத்துருவோம். வெங்காயத்தோடவே சேர்த்து நம்ம பூண்டு இஞ்சியையும் அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பூண்டு இஞ்சியையும் நான் வெளியே எடுத்துட்டேங்க. இப்ப நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். நம்ம வறுத்த வெங்காயம் பூண்டை நான் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டேங்க. இதோடவே ஒரு 10 முந்திரி வந்து எடுத்திருக்கேங்க, அதை வந்து சேர்த்துக்கலாம். 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். தண்ணி தேவைப்பட்டா ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நம்ம அரைச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இது இருக்கட்டும். இப்ப அதே கடாயில எக்ஸ்ட்ராவா ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே ஒரு டீஸ்பூன் போல மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூளையும் சேர்த்துட்டு இதோடவே ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீரை கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். ஆயில்ல பன்னீரை லைட்டா வதக்கிட்டு நம்ம கிரேவி செய்யும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதுக்காக ரொம்ப நேரம் வதக்க கூடாது. ஒரு நிமிஷம் போல பன்னீரை வந்து நல்லா வதக்கி எடுத்தா போதும். ரொம்ப நேரம் பன்னீரை வந்து வதக்கிட்டீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும். இப்ப பாருங்க, பன்னீர் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துடலாம், இருக்கட்டும். இப்ப அதே ஆயில்ல ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாம். சின்னதா ஒரு துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்குவோம். 3 கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேங்க. இதோடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி வந்து சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் தூள் வந்து சேர்த்துக்கலாம். பொடி எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் போல நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். இப்ப பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசால் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி மசாலையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ இதோடவே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரை அலசி நான் ஒரு 2 கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் போல சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் போல கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேங்க, அதை வந்து சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்துறனால நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஃப்ளேவர் வந்து சூப்பராகவே இருக்கும். இப்போ கஸ்தூரி மேத்தியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் போல அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம். நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆயிட்டு நம்மளுக்கு கிரேவி வந்து ரெடி ஆகி கிடைக்குங்க. இப்ப பாருங்க, ஒரு 2 நிமிஷம் போல நல்லா மூடி போட்டு வச்சிருந்தேன். நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆயிட்டு நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப நல்லா கலந்து விட்டுருவோம். இதோடவே ஒரு 1/2 கப் போல தயிர் வந்து எடுத்திருக்கேங்க. தயிர் நல்லா பீட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்ப தயிரை சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். 1/2 கப் போல தயிரும் 1/2 கப் போல தண்ணியையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீரையும் சேர்த்துக்கலாம். பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பன்னீர் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் போல ஸ்லோ ஃப்ளேம்ல அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. நல்லா நம்மளோட கிரேவி வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். இப்ப பாருங்க, ஒரு 2 நிமிஷம் போல அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சிருந்தேன். நல்லா சூப்பர் டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆயில் எல்லாம் வெளியே வந்திருக்கு பாருங்க. நல்லா சூப்பரா கம கமன்னு நம்மளோட ரிச்சான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. இப்ப நல்லா வந்து நான் கலந்து விட்டுறேன்.
அவ்வளவுதான் நல்ல டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி. கடைசியா கொஞ்சமா மல்லித்தலை வந்து தூவிக்கலாம், நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம பன்னீர் கிரேவியோட சப்பாத்தி, புரோட்டா, நான் வெரைட்டிஸும், ஜீரக சம்பா ரைஸ் மாதிரி புலாவ் வெரைட்டிஸோடவும் வச்சு சாப்பிட ரொம்பவே அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல நீங்களும் வந்து பன்னீர் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.